ஒன் மாணவ மாணவிகளுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. இந்த ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டில் வந்து தமிழக அரசியலிட்ட இந்த ரிசல்ட்டில் வந்து நிறைய குளோபடி நடந்துக்குது. முக்கியமாக வந்து மார்ச் மாதம் 26ஆம் தேதி மார்ச் மாதம் 26ஆம் தேதி வந்து ப்ளஸ் ஒன் கடைசி எக்ஸாம், அதாவது அக்கௌண்டன்சி, கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மூணு எக்ஸாம் வந்து 26 நடக்க வேண்டியது. ஆனால் கொரோனா காரணமாக, ஊரடங்கு காரணமாக தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் வந்து அந்த ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு கடைசி எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிட்டு இந்த தேர்வு வந்து நடைபெறாது, அனைவரும் தேர்ச்சி மதிப்பெண் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆஃபீஸில் கோட்டை வச்சு போட்டுருவோம், மார்க்கு அட்டன்ஸ் வச்சு போட்டுருவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இப்போ ரெண்டாமே ரிசல்ட் வந்துச்சு ப்ளஸ் ஒன். அந்த ரிசல்ட்டை பார்க்க பார்த்து ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ரத்து பண்ண கடைசி எக்ஸாம் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு வந்து எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் தனித்தேர்வுகள் ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து பார்த்தா 1000க்கு மேற்பட்டவங்கிறாங்க. பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து 1000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில். அவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரத்து பண்ண எக்ஸாமுக்கு வந்து அவங்களுக்கு ஃபெயில் பண்ண அமைச்சிக்கிறாங்க. இதில் என்ன கொடுமான விஷயம்னா 5 சப்ஜெக்டில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து 5 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டாங்க, ரத்து பண்ண எக்ஸாமுக்கு வந்து பாஸ் போடாமல் ஃபெயில் போட்டுக்கிறாங்க. இதனால் வந்து தனித்தேர்வு மாணவர்கள் இது வந்து ஒத்தவங்க ரெண்டு பேர் நான் சொல்ல, பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கும் ஃபெயில் போட்டுக்கிறாங்க அந்த கட்சி எக்ஸாம் அக்கௌண்டன்சிக்கு. அதுக்கான ஆதாரம் இதுதான், ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேட்டி வச்சுக்கலாம், இது மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் மார்க் ஷீட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது உடனே தமிழக அரசு தலையிட்டு உடனே வந்து இந்த ஃபெயில் போட்ட ஸ்டூடெண்ட், ஏன்னா இது வந்து தப்பு வந்து ஸ்டூடெண்ட் மேலே கிடையாது. 5 சப்ஜெக்ட் பாஸ் ஆனவங்க அந்த 6வது சப்ஜெக்ட் கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுருந்தா. அவங்க எக்ஸாம் வைக்காது வந்து அவங்க மிஸ்டேக் கிடையாது, சூழ்நிலை காரணம். அப்போ பாஸ் தானே போடணும். இந்த மார்க் ஷீட் மார்க் எதுவும் என்ட்ரி பண்ணாமல் ஃபெயில்னு போட்டிருக்காங்க, மார்க் என்ட்ரி பண்ணல. இது வந்து ரத்து பண்ண எக்ஸாம் கடைசி எக்ஸாம் மார்ச் 26 நடக்கிற கடைசி எக்ஸாம் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம். கெமிஸ்ட்ரிலாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதே அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கோட்டலி ஆஃபேலி அவங்க அட்டன்ஸ் வச்சு மார்க் போட்டு எல்லாருமே பாஸ் போட்டாங்க, யாருமே ஃபெயில் போடல. ப்ரைவேட் கேண்டிடேட் எல்லாருமே ஃபெயில் போட்டுறாங்க, ஓல் பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒன்று அதனால் உடனே தமிழக அரசியலில் தலையிட்டு புதுச்சேரி அரசுக்கு வந்து இதெல்லாம் முக்கிய காரணம் வந்து நாங்கள் பெற்றோர் அரசியல் சங்கத்தை மாதிரி எழுதி சொல்லுவோம், பாண்டிச்சேரிக்கு தனி கல்வி வாரியம் ஒன்று சொல்லிட்டு. பாண்டிச்சேரிக்கு தனி கல்வி வாரியம் இல்லாததுனால தான் பிரச்சனை நடக்குது. அதனால் புதுச்சேரி அரசு தமிழ்நாடு அரசு பேசி இந்த ரத்து பண்ண தேர்வு கடைசி தேர்வுக்கு வந்து எல்லாருக்கும் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் பாஸுன்னு அதுமாதிரி பாஸ் போடணும். ஏன்னா ரொம்ப மன வச்சுக்கிறாங்க, ஏன்னா எப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்டில் வந்து 2-3 ஃபெயில் ஆகிருந்து இது ஃபெயில் போட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி நம்ம 2 ஃபெயில் ஆகிட்டோம், இது ஃபெயில் 1000க்கு மேலே பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில். ஆனால் நான் இதெல்லாம் கொடுக்கணுன்னா 5லேயும் பாஸ் ஆகிட்டாங்க, ஒரு லட்சம் பண்ண எக்ஸாம் ஃபெயிலு. அது மட்டும்தான் ஆமாம். இன்னொரு தப்பு பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டில், இன்னொரு தப்புனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தா கொஸ்டின் வந்து 90 மார்க்ஸ் தான் எல்லாத்துக்கும், அக்கௌண்ட்ஸி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் 90 மார்க்ஸ், மீதி 10 மார்க் வந்து இன்டர்னல் மார்க். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து 90க்கு 25 எடுத்தால் போதும், மீதி 10 மார்க் இன்டர்னல் மேக்ஸிமம் போட்டுருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் தான் 9 மார்க் போடுவாங்க, 9-8 போடுவாங்க, மேக்ஸிமம் ஸ்கூலில் வந்து 10 போட்டுருவாங்க. அப்போ இவங்க 90க்கு 25 எடுப்பாங்க, இந்த இன்டர்னல் மார்க் ஒரு 10 சேர்த்து 35 பாஸ் எல்லா ஸ்கூல்லையும் தான் போட்டுருக்காங்க. ஆனால் தனித்தேர்வு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த 10 இன்டர்னல் மார்க் போடவே இல்லை, 90க்கு அவங்க என்ன மார்க் எடுத்தாங்களோ அதை அப்படியே 100க்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதில் கொடுமான விஷயம்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 90க்கு 30 எடுத்துக்கிறார் அந்த மார்க் ஷீட்டுங்க, 90க்கு 30. இதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 90க்கு 30 ப்ளஸ் இன்டர்னல் மார்க் ஒரு 10 அவர் மார்க் எவ்வளோ 40. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, 90க்கு 30 வந்து இன்டர்னல் மார்க் 10 போடாமல் அதை 100க்கு மாற்ற பார்த்து அவருடைய மார்க் வந்து 34 ஃபெயில் ஆகிறார். 90க்கு 30 எடுத்தது ஸ்கூலில் வந்து மார்க் வந்து 40 அவருக்கு, அவர் பாஸ் பண்ணிக்க அவர் பாஸ் பண்ணிட்டார், ஏன்னா இன்டர்னல் 10 போட்டாங்க. ஆனால் தனித்தேவையானது வந்து 90க்கு 30 எடுத்தது வந்து 34 போட்டு ஃபெயில் ஆகிக்கிறாங்க, 34. அதேமாதிரி 90க்கு 25 எடுத்தாலும் பாஸ், இன்டர்னல் 10 மார்க் ஃபுல்லாக வாங்கணும், 35 வந்துட்டு. ஆனால் ப்ரைவேட் கேண்டிடேட் 90க்கு 25 தான் அவங்க கன்வெர்ட் பண்ண பார்த்து 100க்கு 28 தான் வருது. இது ஒரு பெரிய இன்டர்னல் மார்க் போடுறோம், ஏன்னா 2 வருஷம் வழி பார்த்தீங்கன்னா தனித்தேவர்களுக்கு வந்து இன்டர்னல் எக்ஸாம் தனியாக வைப்பாங்க, ஆரல் ஓரல் சொல்லி தமிழ் இங்கிலீஷ் வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்டு போய் தனியாக வந்து ஸ்கூலில் போய் இன்டர்னல் மார்க் பண்ணுவாங்க. அந்த இன்டர்னல் மார்க்கை வந்து அந்த தேதி கூட என்ட்ரி போடுவாங்க 2 வருஷம் முன்னாடி. இன்டர்னல் மார்க் தனியாக 10 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த 10க்கு அவங்க 10 தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க, 9 எடுப்பாங்க, 8 எடுப்பாங்க, அதை வந்து அந்த 90 கூட ஜாயின் பண்ணி டோட்டல் போடுவாங்க. ஆனால் இப்போ இன்டர்னலுக்கு எந்த எக்ஸாமும் வைக்காமல் அந்த மார்க்கும் போடாமல் 90 அப்படியே 100 ஆகிறதுனால அவங்களால என்ன செய்ய முடியல, பாஸ் ஆக முடியல. பார்டரில் வந்து பார்க்கலாம், 38 ஸ்டூடெண்ட் பாஸ் முறைப்படி பார்த்தா, ஏன்னா இன்டர்னல் 10 இல்லை 40, ஆனால் அது 34 தான் வருது. இது ஒரு கொலைபடி நடந்தது. ரெண்டாவது கொலைபடி, மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் கடைசி எக்ஸாம் ரத்து பண்ணிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க எல்லா ஸ்கூல்லையும் கோட்டையிலையும் ஆஃபியிலையும் அவங்க அட்டன்ஸ் அனுப்புங்க, அதை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம் மார்க் போராடிக்கிறாங்க. அதில் எங்களுக்கு நிறைய தகவல்லாம் வந்துக்குதுன்னா நிறைய ஸ்கூலில் வந்து கோட்டையிலையும் ஆஃபியிலையும் மார்க் வந்து கரெக்டான மார்க் அனுப்பலை,
கொஞ்சம் கூட்டி அமுச்சிக்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எது பாருங்கள், ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டு, அதில் பார்த்தா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்கவே இல்லை. அப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து கோட்டையலி ஆஃபீல் வச்சு தான் போடணும். கெமிஸ்ட்ரி நிறைய பேர் சென்டம் எடுத்துறாங்க, அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் நல்லா சென்டம் எடுத்துறாங்க. ஸ்கூலில் கோட்டையலி ஆஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் சென்டம் போட வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க வந்து அதை மாற்றி போட்டதாக எங்களுக்கு வந்து தகவல் வந்துக்குது. இது அரசாங்கம் என்ன செய்யணும், அந்த கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ண எக்ஸாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மார்க் லிஸ்ட் வந்துது இல்லை, அந்த மார்க்கை வந்து ஸ்கூல்லேருந்து கரெக்டாக அனுப்பிச்சாங்களா இல்லை அவங்க ஏதாச்சும் அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அனுப்பிச்சாங்களான்றது உண்மையாக பொய்யான்றது கவர்மெண்ட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தான் வந்து ஆய்வு பண்ணணும். ஏன்னா இப்போ என் பொண்ணு படிக்குது ப்ளஸ் ஒன்று, என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்கலை, அதுக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து கரெக்டான மார்க் போட்டு என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் கரெக்டாக போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஸ்கூலில் வந்து மார்க்கு கூட்டி போட்டு தகவல் வந்துக்குது எங்களுக்கு பெற்றோர் சங்கத்துக்கு, அது என்னன்றது கவர்மெண்ட்டும் ஆய்வு பண்ணணும். இது வந்து ஏன்னா இப்போ இப்படி பார்க்குறேன் பேப்பரில் கெமிஸ்ட்ரி சென்டமாக அக்கௌண்ட் சென்டம் எப்படி சென்டம் வரும், கோட்டையில் ஆஃபீஸில் சென்டம் எடுத்தால் தான் என்ன வரும் சென்டம் வரும். அப்போ அவங்க கோட்டையில் ஆஃபீஸில் சென்டம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணணும். தனியார் பள்ளியில் கண்டிப்பாக போட மாட்டாங்க. இது மாதிரி பல குழப்பம் இருக்குது, இதை வந்து புதுச்சேரி அரசு உடனே சரி செய்யணும்.